தங்களுடைய துன்பங்களை சமூகத்தின் முன்பு
பதிவு செய்கின்றனர். இது அவர்களை மென்மேலும் வளர்ப்பதற்கான ஒரு ஆதாரம் என்று குறிப்பிடுகின்றனர். பெண்களுக்கான தாய்மொழி, இயற்கை சார்ந்த இந்த உலகம், எல்லாவற்றையுமே பெண்மை, தாய்மை, புதுமை என்று போற்றக்கூடிய அளவிலும் பெண்மைக்கான மதிப்பு மரியாதை அனைத்தும் இல்லங்களிலும் வெளி உலகங்களிலும் எவ்வளவு இன்னல்களில் இருக்கின்றது என்பது 40 லட்சம் வழக்குகளை நோக்கும் போது அதிலிருந்தே தெரிகின்றது. அப்படிப்பட்ட இன்னல்களுக்காக தன்னுடைய துன்பங்களை தாங்கி தாங்கி துயரங்களை தாண்டித்தான் பெண்கள் முன்வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மகளிருடைய தினத்தை இன்று நம் தமிழ்ச்சங்கம் செம்மை முறை உங்களிடம் கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. தாய்மொழியாம் தமிழுக்கு தொண்டு செய்வதோடு மகளிரின் மேம்பாட்டிற்கும் குரல் கொடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. பாவரங்கம் இனிதே துவங்குகின்றது. முதலாவதாக மகளிர் தினத்தை பற்றி கவிதை வாசிக்க கவிஞர் லட்சுமி பாண்டுரங்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.